இன்று வேல்முடு தூதி என்ற பகுதியில் இன்று நாம் காண இருப்பது ஆட்கொண்ட புலவர் கூற்று. அதில் வந்து பாகம் 4 பார்த்து வருகின்றோம். பகுதி 4 இதில் நேற்றெல்லாம் நாம் வந்து பார்த்தோம் எல்லா வகையில் எப்படி இருந்தது அப்படிங்கிற அந்த செய்திகளெல்லாம் அறிந்தோம். மேற்காணும் வின் மேற்காணும் நேற்று கண்டவைகள் மேற்காணும் மேலை காணக்கூடிய அந்த வின் விண்ணம் போலாகி அந்த விண்ணில் எப்படி இருக்குமோ அதே போல விண்ணில் போலாகி அந்த மேகங்கள் திருச்செந்தூரில் அப்படியே மக்களோடு மக்களாக பக்தர்களோடு முருகனோடு அப்படியே தரையில் தவழ்ந்து வருகின்றன. அப்போ இந்த நிலமும் விண்ணு போல காட்சியளித்தது. அதான் மேகங்கள் என் சொல்லாடை சொல்லால் சொல்லாடை முருகப்பெருமான் வந்து அனைவருக்கும் சொல்லாடை கவசங்களாக ஒரு பாடக்கூடிய அந்த சொற்கள் எல்லாம் மக்களுக்கு பாதுகாக்கும் கவசங்களாக விளங்குகின்றன. சொல்லாடை அந்த ஆடையோட மேகங்கள் ஆடை அப்படியே மேகங்கள் தவழ்ந்து வருகிறது. சொல்லாடை சொல்லாடையால் உரைக்கும் சொல்லை வந்து ஒரு ஆடையாக அணிவித்து ஆடை அப்படின்னு சொன்னால் நம்ம உடலை பாதுகாப்பதற்கு வெளியிலிருந்தவருக்கு ஆடைகள் வந்து அணிவோம் அந்த மாதிரி. அப்போ சொற்களே மனிதனுக்கு வந்து எல்லாத்தையும் காக்கக்கூடிய ஆடையாக அமைவது போல முருகப்பெருமானுடைய சொற்கள் உரைக்கும். வேளாக வேளாக முருகன் கையில் உள்ள முருகப்பெருமானுடைய வேளாக பாவோடு கசிவீர் பாடல்களோடு கசியக்கூடியதாக இருந்தது. கசியுது அப்படின்னு சொன்னால் ஒரு நிலத்திலிருந்து நீர் ஊறுகின்ற பொழுது அப்படியே வந்து கசியும், கசிச்சா நிற்காது. அந்த அளவிற்கு முருகப்பெருமானுடைய கவிகள் வந்து கசிந்து பாடல்களாக வெளிவருகின்றன. அவ்வாறு பாடல்களாக வெளிவந்த அந்த கசிவான அந்த பாட்டு பண் வரிகள் எல்லாம் நூலாகின்றன. அந்த நூல்கள் எல்லாம் பொருள் படிந்ததாக இருக்கின்றது. அவ்வாறு பொருள் படிந்த அந்த நூல்கள் எல்லாம் ஏடுகளில் சேர்ந்து எழுதப்பட்டு ஏடாக நூல் என்றால் ஏடு இவைகளை விண்ணில் இருக்கின்ற திங்கள் முழு நிலா அதனுடைய ஒளிபட்டு இந்த எழுத்துக்களை எல்லாம் தமிழ் எழுத்துக்களை எல்லாம் நிலவு வாசிக்கின்றது. முருகப்பெருமானுடைய பாடல் கூடிய அந்த எழுத்துக்களை எல்லாம் நிலவு வாசிக்கின்றது அந்த ஒளியில. அப்போ இதை வந்து அவ்வளவு அற்புதமான கவிகளாக முருகப்பெருமான் கொடுத்தார். நூலாகி பொருள் படிந்து திங்கள் பொலிவாளார் திங்களை போல இங்கே அங்கு மேலேருந்து திங்கள் வந்து அந்த ஒளியை குறித்து அது வாசிக்கிறது முருகப்பெருமான் வந்து வாசிக்கிறார். பார்கடலில் திருச்செந்தூருடைய அருகில் உள்ள அந்த கடலில் அருள் உரைத்தார். அங்கு இருக்கக்கூடிய பக்தர்கள் எல்லாருக்கும் வந்து அருள் உரைக்கிறார். இது எப்போ நடக்குது அப்படின்னா காலையிலேருந்து வந்துட்டார் மாலையில் அன்று இரவு தங்கி முருகப்பெருமான் அந்த நிலவு ஒளியில் மக்களுக்கு பக்தர்களுக்கு இருக்கக்கூடிய அருளாளர்கள் வண்டுகள் ஏற்கனவே நம்ம சொன்னோம் பசு கூட்டங்கள் குரங்குகள் அலைகள் எல்லாம் இப்போ எல்லா உயிரினங்கள் எல்லாம் மரஞ்செடி கூடி எல்லாத்துக்கும் அருள் கொடுக்கின்றார் முருகப்பெருமான். இரவில் சொற்பொழிகின்றார் அருள் உரைத்தார். சீருகவி அவருடைய கவிகள் எல்லாம் அப்படியே சீறிக்கொண்டு வந்து வருகின்றன. சீருகவி கூறி நின்றார் அவர் கூறக்கூடிய கவிதைகள் எல்லாம் சீறி நின்று கூற நின்றார். பெருமையுடன் சங்கம் விழா கொள்ள சிறப்புற்றார் பெருமையுடன். அங்கு பல சங்கங்கள் அமைத்திருக்கின்றது முச்சங்கங்கள் போல அங்கு திருச்செந்தூரில் காணப்பட்டன என்பதனை நாம் ஏற்கனவே அறிந்தோம். அதனால விழா கொள்ள சிறப்புற்றார். அந்த விழாவை கண்டு முருகப்பெருமான் பாராட்டினார் அனைவரையும் பாராட்டினார். அவரும் கவிதை வாசித்தார். தோற்றம்கான் அந்த முருகப்பெருமானுடைய தோற்றத்தை காணுகின்ற பொழுது தோற்றம்கான் பொங்கி வர செம்மோனை எதுகே தந்தோ முருகப்பெருமானுடைய தோற்றத்தை பார்த்தாலே செம்மையான எதுகை மோனை இயவு அந்த பாட்டு செம்மொழி துறையில் முருகப்பெருமானை பாடுவதற்காக தோன்றும். யார் பாடினாலும் தோன்றும். அதுபோல எனக்கும் அந்த ஒரு எண்ணம் தோன்றியது தந்ததோ தொங்கள் இயல்பு நடை கொண்ட மாலை தொடை மேற்பொருளும் தொடை தொங்க இப்போ இயவு தொடை அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னு சொன்னால் அந்த சொற்கள் பல வகைகளை வந்து இறுதியில் அந்த யாப்பு அந்த இதுகளில் வந்து வரும் அந்த ஒரே சீர் அந்த வார்த்தைகள் வந்து ஒரே மாதிரி வந்தால் அது வந்து இயவு தொடை. அந்த தொடையில் வந்து இயல்பு நடை கொண்ட மாலை
மாலைத்துடை. மாலைத்துடை அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னு சொன்னால், அதை இப்போ வந்து கதம்பம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால், கதம்பத்தில் பல்வேறு மலர்கள் இருக்கும். அதே போல் அந்த தொடைகள், அந்த சொற்கள் வந்து ஒரே மாதிரி இறுதியில் வந்துச்சு, பல விதங்களில் வரும். அப்போ அந்த இயம்பு தொடையில் இது பண்ணுறார், மாலைத்துடையும் வருகின்றது. மாலை தொடுத்து அவர்களுக்கு வந்து அறிவிக்கின்றனர். மேற்பொருளும் கயல் விழிகாட்டும் கவியாலே, கயல் விழி முருகப்பெருமானுடைய கண்கள், 12 கண்கள் எப்படி இருக்கின்ற கயல் விழி போல் ஏற்கனவே நான் சொன்னேன். மீன்கள் வந்து, கயல் மீன்கள் வந்து விழிகளைப் போல இருக்கும், சங்க காலத்தில் உவமைகளாக சொல்வார்கள். அந்த கயல் போன்ற மீன், அருணகிரிநாதரும் கயல் வேல் கயல் விழி என்றெல்லாம் உவமை கூறியிருக்கின்றார். அந்த விழிகாட்டும் முருகப்பெருமானவருடைய அந்த 12 கண்களும் அங்கு இங்கு பார்க்கின்ற பொழுது அந்த கண்களும் கவிமலை பொழிகின்றன. கண்களால் பேசுவோம் என்றவல்லவா, கண்களால் அந்த மாதிரி அவருடைய கண்கள் கவிகளால் பேசுகின்றன. மயில் புயல் வேலை சஞ்சரிக்கும் சூரரை பொங்கு குரங்கு வீரமிஞ்சி. புயல் வேலை கடல்ல வேலை அப்படின்னு சொன்னா, வேலை அப்படின்னு சொன்னா இன்னொரு என்ன அப்படின்னு சொன்னா கடல், வேல் வேலை, வேலைங்கிறது கடல். புயல் வேலை, அந்த கடல்ல இருந்து புயல் வந்து சீறி வருகின்ற பொழுது, எப்போ சூரசங்காரம் முருகப்பெருமான் வந்து போர் தொடுக்கின்ற பொழுது வருகிறது. கடல்ல வேலை ரெண்டு பொருள் தருகிறது. கடலிலிருந்து புயல் வருகிறது, வேலை, வேலைன்னா கடல். இன்னொன்று வந்து வேலை, முருகப்பெருமானுடைய கையில் உள்ள வேலை. அந்த புயல் சூரனுடைய அந்த புயல் தாக்குகிறது, ரெண்டு பொருள் தருகிறது. வேலை என்பது கடலையும் குறிக்கும், முருகப்பெருமானுடைய கையில் உள்ள வேலையும் குறிக்கும் என்று. சஞ்சரிக்கும் சூரரை பெருங்குரங்கு வீரம் இஞ்சி நெஞ்சடைத்த போர் கவியும். அப்ப நெஞ்சடைத்த போர் கவியும் காவியமே. இது ஒரு காலத்துல, இது முருகப்பெருமான் வந்து சூரரை வீழ்த்தினார் வேளார். சஞ்சரிக்கும் சூரரை ஒரு காலத்துல, ராமாயண காலத்துல பெருங்குரங்கு, பெருங்குரங்கு அப்படின்னா அனுமான், அனுமான் அந்த ராமாயண காலத்துல அனுமான் வீரம் இஞ்சி, அனுமானுடைய வீரம் அந்த அனுமானுக்கே தெரியாது, அவ்வளவு வீரமாக இருக்கும் அந்த குரு. அந்த அனுமானை வீர பெருமைகளாக பேசுகின்ற பொழுது அவனது வீரம் வெளிப்படும். அப்ப ராமா என்ற நாமத்தை சொன்னாலே அனுமானுடைய வீரம் வெளிப்படும். அதாவது பெருங்குரங்கு அந்த அனுமன் வீரம் இஞ்சி, வீரத்தை விட ஒரு அதிகமான மிகுந்த பெருமையான வீரத்திற்கு சென்று நெஞ்சடைத்த, அதாவது நெஞ்சுடைத்த போர்க்கவியும் காவியமே. நெஞ்சுடைத்த, நெஞ்சு உடைத்த அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னு சொன்னால், அனுமன் வந்து சாகாத வரம் பெற்றவர். ராமர் நம்ம வந்து சொல்லுவான், ராமர் சீதை இவர்களிடம் அருள் ஆசி பெற்று சிரஞ்சீவியாக இரு என்று இந்த உலகத்தில் இன்றும் இருக்கிறார், அன்னைக்கு இருந்தார், வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அனுமன் அப்படிங்கிறது ராமாயணத்தில் சொல்லப்படுகிறது. நெஞ்சுடைத்த அவருடைய நெஞ்சை அப்படி பிளந்த உடனே நெஞ்சு உடைத்த அவருடைய ராமனும் சீதையும் அந்த நெஞ்சுக்குள்ளே வந்து தெரிகிறார்கள். அப்போ நெஞ்சுக்கு உள்ளேயே சீதை பிராட்டியாகவும் ராமன் உள்ளே இருக்கு. நெஞ்சு உடைத்த போர்க்கவியும் காவியமே. அந்த ராமன் சீதை காட்டணும்னா அந்த காவியம் எது அப்படின்னு சொன்னால் ராமாயணம். ராமாயணம் அந்த நிகழ்வுகளை எல்லாம், ராமன் சீதை அனுமன் போர் நிகழ்ந்த செய்திகளை எல்லாம் கூறுகின்றன. அந்த செய்தி காவியங்களும் அங்கு வந்து விழுகின்றன. அது யார் வச்சுன்னா, ஏற்கனவே அந்த குரங்கு சங்கம் அமைத்து பாடுகின்ற அந்த கவிகள் சொன்னோம் இல்லையா, ராமாயண சுவடுகளை தூக்கி வந்தன அப்படின்னு சொன்னா அங்கே வைத்து பாடுகின்றன இந்த ராமாயண கவியை. மஞ்சம் மன்றாம், மஞ்சம் மன்றாம் அப்படின்னு சொன்னா மஞ்சு அப்படின்னு சொன்னால் மேகங்கள் வந்து இதுகள்லாம் பார்த்து நம்மளும் ஒரு மன்றம் வைப்போம் அப்படின்னு சொல்லி வானிலிருந்து தவழ்ந்து வந்து திருச்செந்தூரில் அந்த மேகங்கள் கூட்டங்கள் சேர்ந்து ஒரு மன்றம் வைத்து தமிழுக்கு சொற்பொழிகின்றன. இந்த இவைகளெல்லாம், இந்த நிகழ்வுகளையெல்லாம் பார்த்து இவ்வாறு முருகப்பெருமானுடைய பெருமைகளை பார்த்து நாம் வந்து அதை பார்த்தாலே வந்து கவிதைகளெல்லாம் விழுகின்றன என்று நாம் காண்கின்றோம். மேற்காணும் விண்போலாகி மேகங்கள் சொல்லாடையாளுரைக்கும் வேளாக பாவோடு கசிவீர் நூலாகி பொருள் வலிந்து திங்கள் பொலிவாளர் பார்கடலில் அருள் உரைத்தார் சீரிகவி கூறி நின்றார் பெருமையுடன் சங்கம் விழா கொள்ள சிறப்புற்றார் தோற்றங்காம் பொங்கி வரா செம்மோனை எதிகை தந்தோ
தொங்கள் இயல் நடை கொண்ட மாலை தொடைமேன் பொருள் பொருளும் கயல் விழிகாட்டும் கவியாலை புயல் வேலை சஞ்சரிக்கும் சூரரை பெருங்குரங்கு வீரம் இஞ்சி நெஞ்சுடைத்த போர்கவி காவியமே மஞ்சடர் மன்றம்.